அரசாங்கத்துக்கு இந்த தேர்தல் எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்கிறதுக்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்றதுதான் எங்களுடைய கணிப்பும். இந்த தேர்தல் நடைபெற்றதாக இருந்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வீழ்ச்சி ஒரு பாரதூரமான ஒரு செய்தியை வழங்கும். ஆகவே ஆனால் அதே சமயம் வந்து அவர்கள் தேர்தல் எதையும் வைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடும் அவர்களுக்கு ஒரு பாதிப்பை சர்வதேச மட்டத்தில் ஏற்படுத்தும் என்ற ஒரு காரணத்தினாலே தேர்தலை அறிவிக்க சொல்லி தேர்தல் திணைக்களம் தேர்தலை அறிவிக்க வேறு கோணங்களில் ஒன்றில் வழக்குகள் இல்லாட்டி வேறு வகைகளில் வந்து செயல்பட்டு இந்த தேர்தலை முடக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் எம்மை பொறுத்தவரையிலே அது எதுவாக இருந்தாலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயார். இது ஒரு பாராளுமன்ற தேர்தலாக இருந்திருந்தால் எம்மை பொறுத்தவரையிலே அது கூட பொருத்தமான ஒரு தேர்தலாக இருந்திருக்கும் என்றதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனால் அப்படி இருக்கவும் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலேயும் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நம்முடைய மக்களுடைய ஆணையை பெறுவதற்கு முழுவீச்சாக வந்து செயல்பட தயாராக இருக்கின்றது. நாங்கள் நம்முடைய மக்களிடம் கேட்பது இது வெறுமனே ஒரு உள்ளூராட்சி தேர்தலாக மட்டுப்படுத்தி பார்க்கறதை விட்டு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை முன்கொண்டு போகக்கூடிய நேர்மையாக பயணிக்கக்கூடிய தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய வாக்குகளை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இன்றைக்கு தேர்தல் திணைக்களம் வருகின்ற ஜனவரி மாதம் 18ஆம் தேதியில் இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நாடு முழுவதற்கும் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகளுக்குரிய வேட்புமனு தாக்கல் நடைபெறுமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே இந்த நாட்டுக்கு தேவைப்படுகின்ற அத்தியாவசிய தேர்தல் உள்ளூராட்சி சபைகளுக்கும் விட ஒரு பாராளுமன்ற தேர்தல். ஏனென்றால் இன்றைக்கு நாட்டுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியில் இருந்து வெளிவருவதாக இருந்தால் இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கம் ஆட்சியில் அமைய வேண்டும், நின்று பிடிக்கக்கூடிய வகையிலையும் அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இந்த நாட்டுக்கு நிதியுதவி வழங்கக்கூடிய தரப்புகள் எதிர்பார்க்கின்றன. அந்த வகையிலே ஒரு பாராளுமன்ற தேர்தல் வைக்காமல் ஏதோ ஒரு ஜனநாயக முறையிலே இங்கே தேர்தல்கள் நடைபெறுவதாக காட்டுவதற்கு ஒரு உள்ளூராட்சி தேர்தலை வைப்பது இன்றைக்கு இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை தீர்க்கக்கூடிய வகையிலே அமையப்போவதில்லை என்றதான் நம்முடைய கருத்து. அது எதுவாக இருந்தாலும் இந்த உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறப்போவதாக அறிவித்திருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் எங்களுடைய மக்களிடம், விசேஷமாக தமிழ் மக்களிடம், வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், இது ஒரு உள்ளூராட்சி தேர்தலாக கருதாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே இருக்கக்கூடிய சவால்களை சரியாக விளங்கி கொண்டு இந்த தேர்தலை தமிழ் தேசத்துடைய இருப்புக்கும் தமிழ் தேசத்துடைய அரசியல் அபிலாஷைகளை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு ஆணை வழங்குகின்ற ஒரு தேர்தலாக கருத வேண்டும் என்றதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களோட மக்களுக்கு நன்றாக தெரியும், நேற்று வரைக்கும் தமிழ் தேசியம் என்று இன்றைக்கு கத்தி வருகின்ற தரப்புகள் ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கிய ராஜ்ய ஆட்சி முறையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தவை இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் காலப்பகுதியிலே. அதுக்கு பிற்பாடு வந்து 13ஆம் திருத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் வந்து கடிதம் எழுதியிருந்தார்கள். இது அனைத்துமே வந்து அவர்களுடைய உண்மையான முகத்தை வெளிக்கொண்டு வருகின்ற செயல்பாடுகள் என்றதை நம்முடைய மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு தேர்தல் நடைபெறும் என்ற ஒரு நிலைமை உருவாக நல்ல பிள்ளைக்கு நடித்து மீண்டும் ஒரு முறை தேர்தலில் வந்து தமிழ் மக்களை ஏமாற்றி சமஸ்தி சுயநிர்ணயம் தமிழ் தேசம் என்று பேசி வாக்குகளை பெறுவதற்காக மட்டும்
இந்த நிலைப்பாடுகளை வலியுறுத்துகின்ற தரப்புகளாக சரியாக கருதி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பையும் விக்னேஸ்வரன் அவர்களுடைய அணியையும் வந்து மக்கள் நிராகரித்தே ஆகணும். அவர்களோடு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய பங்காளிகளாக இருக்கக்கூடிய கூலி அரசியல் தரப்புகளையும் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கணும். எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோட ஒட்டுண்ணியாளாக இருக்கக்கூடிய இந்த கூலி அரசியல் தரப்புகளை மக்கள் ஏற்கனவே சரியாக விளங்கி கொண்டோ அவர்களை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் தேசியம் என்ற ஒரு போலி முகத்தை காட்டிக்கொண்டு இன்றைக்கு ஒரு சுவிட்ச் ஒன்றை ஆன் பண்ணதை போல திடீரென்று 13 வருஷமாக வந்து சமஷ்டியை பற்றி உச்சரிக்காமலே இருந்த தரப்புகள் இன்றைக்கு தேர்தலுக்காக வந்து உச்சரிக்க தொடங்கிவிட்டோம். ஆகவே இதை விளங்கி கொண்டு தயவு செய்து நம்முடைய மக்கள் இந்த தேர்தலில் வந்து இந்த போலி தமிழ் தேசியவாதிகளுக்கு கடந்த காலங்களுக்கு வழங்கினதை போன்று தச்சயமாக வந்து ஒரு ஆணையை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வழங்கினார்களாக இருந்தால் அதை காட்டி இருக்க போகின்ற மிச்சம் பாராளுமன்ற அமர்வுகளிலே ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து தமிழ் மக்கள் தங்களுக்கு உள்ளூராட்சியிலே வந்து ஒரு ஆணையை வழங்கிவிட்டார்கள், தங்களுடைய செயல்பாடுகளுக்கு வழங்கிவிட்டார்கள் என்று கூறி அந்த ஒற்றையாட்சிக்கு வந்து அவர்கள் அந்த ஆணையை கொடுக்க போகிறார்கள் என்ற உண்மையை என்ற யதார்த்தத்தை வந்து நம்முடைய மக்கள் விளங்கி கொண்டு இந்த தேர்தலில் ஒரு சரியான நேர்மையாக பயணிக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும், சைக்கிள் சின்னத்துக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்.